இந்நிகழ்ச்சியில் வரும் கதைகளும் பெயர்களும் கதாபாத்திரங்களும் கற்பனை மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல இன்னைக்கு டே செம்ம ஜாலியா போச்சு போ மாறி பீச்ல நல்லா ஃபன் பண்ணோம்ல ஆமா ரோஸ் அந்த அலீனா பொண்ணு வர வரைக்கும் ஏன்டி அந்த பொண்ணு ரொம்ப ஸ்வீட்டா தான பேசினா அவளே எதுக்கு பாத்தி பிள்ள சொல்ற நல்லா ஸ்வீட்டா பேசி கிழிச்சா எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை வந்து எப்படி பிராங்க் பண்ணுறா பாரு எனக்கு வந்து கோவத்துக்கு அவளை ரெண்டு அரை விட்டுருப்பேன் ஏய் எல்லாம் ஃபன்னுக்கு தான டி என்னடா ஃபன் கா இருந்தாலும் அவ தான் பண்ணுவாளா சரி சரி விடு விடு டென்ஷன் ஆகாத டென்ஷன் ஆகாத ஜஸ்ட் ஃபார் ஃபன் தானே நம்மளும் இந்த மாதிரி நிறைய டைம் சஞ்சய பிராங்க் பண்ணியிருக்கோம்ல அவளுக்கு ஒன்று வக்கால் எடுத்து வாங்க போ பொடி லூசு சரி வா சீக்கிரம் தூங்கலாம் காலையில் சஞ்சய் வீட்டுக்கு போகணும் யாவது இருக்குல்ல ஆமாம் ஆமாம் மறந்தே போயிட்டேன் சரி வா தூங்கலாம் சரி டீ வா இன்னைக்கு வெதர் கிளைமேட் செம்மையாக இருக்குது

ஆமா போற ரோசி சூரியன் குடிக்க போனல ஆமா மா எல்லாரும் சேர்ந்து தான் போறோம் ஓ சரி சரி பத்ரமா போயிட்டு வாங்க ஆ சரிமா போகும்போது எங்கயா ஃப்ரூட்ஸ் பாத்தினா கொஞ்சம் ஸ்வேதா வாங்கிட்டு போ எப்போ உங்க வீட்டுக்கு போனால வெறும் ஏ விசிடே போறது சரியா ஆ சரிமா வாங்கிட்டு போறேன் சரி சரி பத்ரமா வா நான் போய் என் வேலைய பாக்குறேன் ம் சரி ரோஸ் சூரியனா ரோஸ் வந்துட்டேன் வந்துட்டேன் வா கிளம்பலாம் நீ வந்துட்டே சூரியனா எங்கடி உங்கள் அண்ணே அவன் ரூமில் இல்லை ஃபோன் பண்ணி கேட்டால் சார் ரொம்ப பிஸியாக இருக்காராம் அப்புறமேட்டு கூப்பிட்றேன்னு வஸ் என்னது அதுக்குள்ளே வந்து என்னண்ணா போனாங்க ஐயோ உனக்கு சந்தேகம் அம்மா ஆமாண்டி பெரிய சந்தேகம் தான் வருது இவன் மேலே ஆனால் என்னன்னு தான் கண்டுபிடிக்க முடியல ஒரு நாள் அவன் எங்கேயோ போகும்போது நைஸாக நம்ம ரெண்டு பேரும் அவனை பின் தொடர்ந்து போய் அவன் எங்கே போகிறான்னு கண்டுபிடிக்கிறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக சரிவாப்பா நான் டைம் ஆகுது இல்லாது போகணும் ஆ சரி வாடி நீ வாய் தூ என்ன ரொம்ப அதிசயமா இருக்கு வீட்டை பக்கம்லாம் வந்துருக்க சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னா நீ வந்து ஹம் வேண்டி தான் வீடு இருக்கு உனக்கு தான் வந்து பார்க்கணும்னு தோணியிருக்கா ஹம் ஏன் கேட்குறீங்க எல்லாம் என் வீட்டுக்காரர்னாலதான் ஏண்டி அவர் என்ன பண்ணாரு அவர் என்ன பண்ணலன்னு கேளுங்க லக்ஷனாக்கு செஞ்சை தான் கல்யாணம் பண்ணித்தருவன் எங்க அண்ணன் அப்பவே வாக்கு கொடுத்துட்டாரு இப்போ திடீர்னு பூ ஒரு பொண்ணு வருது ஆளுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி நீ அவங்க வீட்டை பக்கம்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு அதனால தான் இத்தனை நாள் வரல அச்சு உன் வீட்டுக்காரர் எப்படியா சொன்னாரு ஆமா அவர் சொன்னதில் மட்டும் என்ன தப்பு இருக்கு சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேர் அப்படிதான் பழகிட்டு இருந்தாங்க நீங்களும் தான் சொன்னீங்க இப்போ திடீர்னு இன்னொரு பொண்ணு வந்த உடனே எங்களை கண்டுக்காம இருந்தான் என்ன நியாயம் என்னதான் சின்ன வயசுல இருந்து வந்த பழக்கம் இருக்காதா சொந்தக்காரங்க வேற என்ன இந்து இப்படி எல்லாம் பேசுற சஞ்சைக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்கள கட்டி வைக்க முடியும் நம்ம பசங்க இருந்தாலும் பெரியவங்க தான் எடுத்து லட்சண பாக்கவே ரொம்ப பாவமா இருக்கு அப்படியா அவன் பண்ணான் கூட நான் அவளை பார்த்தது என்னால தானே இருந்தா தான் நல்லா இருக்கிற மாதிரி உள்ள அவ்வளோ கஷ்டத்தை வச்சிருக்கா நீங்க பூ எடுத்துட்டா திருடிட்டான்னு சொல்லி அந்த திட்டு திருக்கீங்களாமா அப்புறம் கூட அந்த பூமாரி வளர்க்குற நாயை வந்துட்டு அவ தூக்கிட்டு வந்துட்டா திருடிட்டு வந்துட்டான்னு சொல்லி போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்களா இது எல்லாத்தையும் இப்ப எல்லாம் சரியா சாப்பிடுறது இல்ல சரியா தூங்குறது இல்ல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் அச்சு என்ன இது சொல்ற நான் திடலியே அவளை அவள் சொன்னா சொன்னால் என்னோட செயின் எடுத்துட்டா பூமாரியோட பேக்ல இருந்து சிசிடிவி கேமரால பார்த்த உடனே செயின் வந்துட்டு வந்து போட்டிருக்கா தான் அவளை கேட்டேன் ரொம்பலாம் திட்டலையே ரொம்ப லைட்டாக கண்டிச்சு அவ்வளோதான் அதுக்கே அவள் இப்படிலாம் பண்றாளா அவள் மனசுல என்ன கஷ்டமோ யாருக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்து நீங்கள் அப்படிதானே சொல்லி வளர்த்தீங்க சஞ்சய் உனக்கு தான் உனக்கு தானே இப்போ திடீர்னு இல்லைன்னு சொன்னால் அவ அப்படிதான் ஆவா அதுக்கு நாங்கள் என்ன இந்து பண்ண முடியும் சரி நீங்க என்னவோ பண்ணுங்க உங்க குடும்பம் சந்தோஷமா இருந்தால் போதும் எங்கள் குடும்பம் எக்கடை கேட்டு போனால் உங்களுக்கு என்ன கவலை உங்களுக்குன்னு இப்போ நிறையா புது சொந்தக்காரங்க வந்துட்டாங்க அவங்க இருக்கும்போது பழைய சொந்தக்காரங்க நாங்களாம் தான் கண்ணுக்கா தெரியுமா நீங்கள் அவங்களே வச்சு சொந்த கொண்டாடிக்கோங்க அச்சச்சோ என்னமா இப்படி எல்லாம் பேசுற நாங்க எப்ப உன்னை பிரிச்சு பாத்துருக்கோம் அதான் அந்த பூமாரி ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் நல்லா தானே பிரிச்சு பாக்குறீங்க அப்படியே உடனே இல்லைன்னா சொல்லிடாதீங்க வந்துட்டா என் பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு இவன் மட்டும் சந்தோஷமா இங்கே வாழ்ந்துருவாளா உன்னை நான் வாழலாம் விட மாட்டேன் பூமாரி என் பொண்ணு இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீ உன்னை நான் தனியே தவிச்சுக்கிறேன் இது லக்ஷனோட அம்மா வச்சே இன்னைக்கு இங்க என்ன வேல ஹ்ம் இது பாப்பட்டி சரி சரி உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அவங்கள உட்கார வச்சு நல்லா கவனிங்க நான் வந்தா நிக்க பாப்பீங்க ஒரு வாய் டீ கூட சாப்பிடுறேன்னு கேட்க மாட்டீங்க அவங்களுக்கு ராஜ விருந்து வைங்க என் புருஷன் வர நேரம் ஆயிருச்சு நான் கிளம்புறேன் ஏய் இந்து ஹே என்ன சட்டை ஏதாச்சும் பிரச்சனையா சச்சா அதெல்லாம் ஒண்ணல பூமாரி என்ன பூமாரி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க இப்பதான் வீட்டுக்கு வழி தெரிஞ்சிருக்கா ரோஸ் உனக்கும் தான் இந்த வீட்டுல வந்து போனதுக்கு அப்புறம் ஒரு தடவை கூட வந்து பாக்குறது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் உங்க மனசுல

எப்பவும் நடந்த தூக்கிட்டு வந்து பேசுறாளே ஒண்ணுமே புரியல மண்டை வேற பயங்கரமா குழம்புது சரி சரி அப்படி யோசிச்சுக்கலாம் போய் உட்காந்து டிவி பாப்போம் கொஞ்ச நேரம் மைண்ட் வேற செம்மையா வலிக்குது